ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்நில ஊர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேட்ட சைக்காலஜினுடைய ஒரு சில கொஸ்டின்ஸு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் மோஸ்ட் கிளாஸ் ரூம் இன் இந்தியா ஆர் மல்டி லிங்குவல் அண்டு திஸ் நீட்ஸ் டு பி சீன் as டேஷ் பை த டீச்சர்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் ரூம் எப்படி இருக்குனாக்கா மல்ட்டிலிங்குல் கிளாஸ் ரூமாக இருக்குது அதை டீச்சர்ஸ் எப்படி அவங்க பார்க்குறாங்க தான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க first ஆப்ஷன் என்னாக்கா ஏ ப்ராப்ளம் ஏ ரிசோர்ஸஸ் அண்ட் அப்டாக்கள் ஏ போத்தர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் இது ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம் மல்டி லிங்குவேஜ் அப்படின்னா என்னென்னாக்கா ஒரு கிளாஸ் ரூமில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்க படிக்கிறாங்க எக்ஸாம்பிள் ஹிந்தி இங்கிலீஷ் மலையாளம் தமிழ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த லாங்குவேஜ் பேசுகிறவங்க ஒரு கிளாஸ் ரூமில் படிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு டீச்சர்ஸ்க்கு சேலஞ்சஸாக அப்படின்னான்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லலாம் சேலஞ்சஸ் அப்படின்னா ஆனால் அப்படி கிடையாது நம்ம டீச்சர்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னாக்கா அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்கிறாங்கனாக்கா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டேருந்தும் அவங்க வேறு லாங்குவேஜை கற்றுக்குறாங்க வேறு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க இன்னொரு லாங்குவேஜை அவங்க கற்றுக்கும் போது அவங்களுடைய காக்குநாட்டின் டெவலப்மெண்ட்டு நல்லா டெவலப் ஆகிருக்கும் அவங்களுடைய வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில்லும் நல்லா டெவலப் ஆகிருக்கும் அவங்களுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் டெவலப் ஆகிருக்கும் சோஷியல் டாலரண்ட்டு அவங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும் அதாவது என்னென்னா சோஷியல் டாலரண்ட் அப்படின்னாக்கா அவங்களுடைய கர்ச்சு கல்ச்சரில் உள்ள கல்ச்சர்ஸு நாம்ஸு இதெல்லாம் வந்து அவங்க கற்றுக்க முடியும் அதுலேருந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க அவங்களும் இவங்க தான் அப்படிங்கிற மனப்பான்மை அவங்களுக்கு வரும் அவங்களையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இவங்க நார்த் இந்தியன் இவங்க சவுத் இந்தியன் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்து மாறி போயிடும் அப்போ எல்லாரையும் எப்படி நினைப்பாங்கனாக்கா ஈக்குவலாக அவங்க நினைப்பாங்க ஒரு லாங்குவேஜுக்கு மேலே அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு க டைவர்ஜென்ட் திங்கிங் நல்லா டெவலப் ஆகிருக்கும் இதுலேருந்து இதில் என்ன ஆன்சர் நம்ம பார்க்கும்போது என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னாக்கா இதில் வந்து ஏ ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர் நம்ம செகண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ்டேக்ஸ் அண்ட் எரர்ஸ் மேட் பை ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டேக்ஸும் எரர்ஸும் யார் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் என்ன ஆப்ஷன் கருங்க ஆர் இண்டிகேட் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் த டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது ஷுட் பி சீன் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் ஆப்ஷன் ஷுட் பி சிவியர்லி டெல்ட் வித் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கும்போது அரிய ஒ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேபிள் சில்ட்ரன் ஆஸ் வீக் ஆஸ் சாரி வீக் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு answer என்னன்னு நீங்கள் வந்து ஒரு டைம் அப்படியே செக் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து explanation பார்க்கலாம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கனாக்கா அவங்கள என்ன நினைக்கக்கூடாது நம்ம ஒரு டம்ப் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி நினைக்கிறது ஒரு தவறு ஏன்னா எரர்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வரும் எரர்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மேக் பண்ண மாட்டாங்க எரர்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும் எவ்ரி சைல்டு மேக்ஸ் எரர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எரர்ஸ் மேக் பண்ணுவாங்க அப்போ வந்து என்ன செய்யணும் நம்ம டீச்சர்ஸ் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் மேக் மேக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ளே அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸில் என்ன நடந்துகிட்டு என்ன ஏன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீச்சர்ஸ் அனலைஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ த்ரீ இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு செவன் எழுதிக்கிறாங்க த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டுவெல் நினைக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டான ப்ராசஸில் தான் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன அவங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா மல்டிஃபிகேஷனாக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஆட் பண்ணத்தை என்ன பண்ணியிருக்காங்க மல்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன மிஸ்டேக்கு அப்படிங்கிறத அவங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன எதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க எந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ரெமிடியல் டீச்சிங் கொடுத்து அவங்கள ரெக்டிஃபை பண்ணணும் அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இரரசிய பார்ட் ஆஃப் லேர்னிங் எரர் எரீசிய பார்ட் ஆஃப் லேர்னிங் அப்போ இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஆன்சரே என்னென்னாக்கா ஷுட் பி சீன் அஸ் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி டு டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் திங்கிங் இதில் எதுனாக்கா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம கொடுக்கணும் அவங்களோட என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்குறாங்கனாக்கா நம்ம தேர்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் டேஸ் வியூஸ் சில்ட்ரன் ஆஸ் ஆக்டிவ் பில்டர்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் ஹூ கன்ஸ்ட்ரக்ட் தேர் ஓன் தியரிஸ் ஆஃப் த வேர்ல்டு இதில் என்ன சொல்கிறக்காங்கனாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே ஆக்டிவ் பில்டர்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு சயின்டிஸ்ட்டு எப்படின்னாக்கா அவங்க அவங்களுடைய நாலேஜை அவங்களே கன்ஸ்ட் பண்ணிக்கிறது இந்த தியரியை சொன்னது யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் பவுலு ஜங் பியாஜே ஸ்கின்னர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் இது ஆன்சர் அப்படி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் பார்க்கலாம் எ எக்ஸ்ப்ள எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டிவ் லேர்னிங்னா என்னன்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கனாக்கா அவங்க என்ன பண்ணால் அவங்களே வந்து லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கும் அப்படி லேர்ன் பண்ணிக்கும் போது அவங்களே என்ன பண்ண முடியும்னாக்கா ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் பாருங்களா என்விரான்மெண்ட்டில் ஒரு ஒரு ஃப்ளாஸ் எடுத்து இல்லை ஒரு இலையை எடுத்து அவங்க செக் பண்ணி அவங்க பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க நாலேஜை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அடுத்தது பாருங்கள் அவங்க நாலேஜை அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா பியாஜே சொல்லியிருக்கிறாரு இந்த இந்த இதில் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா தேர்ட் ஒன் பியாஜே ஆக்டிவ் பில்டர்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் ஹூ கன்ஸ்ட்ரக்ட் தர் ஓன் நாலேஜ் அப்படிங்கிற தியரியை சொன்னது யார் அப்படின்னாக்கா பியாஜே சொல்லியிருக்கிறாரு நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் சைல்டு சென்டர்ட் பெடகாஜி மீன்ஸ் சைல்டு சென்டர் பெடகாஜி அப்படின்னா என்ன அப்படின்னு ஆப்ஷன் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்கிங் த சில்ட்ரன் டு ஃபாலோ அண்ட் இமிட்டேட் த டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க செகண்ட் ஆப்ஷன் கிவ்விங் ப்ரைமசி டு சில்ட்ரன்ஸ் வாய்ஸ் அண்ட் தேர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் சொல்கிறாங்க தேர்டு ஒன்று லெட்டிங் த சில்ட்ரன் பி டோட்டலி ஃப்ரீ அப்படிங்கிறாங்க ஃபோர்த் ஆப்ஷன் கிவ்விங் மாரல் எஜுகேஷன் டு த சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சைல்டு சென்டர் பெடகாஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்டேட் ஸ்டூடெண்ட்டு வந்து இமிட்டேட் பண்ணி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறாங்க அந்த ஆப்ஷன் கிடையாது ஃபோர்த் ஆப்ஷன் சொல்கிறாங்க moral எஜுகேஷன் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் சைல்டு சென்டர்டு எஜுகேஷன் சொல்கிறாங்க அதுவும் கிடையாது இப்போ பாருங்கள் அடுத்தது டோட்டலி ஃப்ரீயாக விடுறதுங்கிறாங்க அது கிடையாது ஆனால் என்ன அப்படின்னாக்கா கிவ்விங் ப்ரைமசி டு சில்ட்ரன்ஸ் வாய்ஸ் அண்ட் தர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் சைல்டு சென்டர் எஜுகேஷன் அப்படின்னாவே என்னன்னாக்கா சில்ட்ரன்ஸை வந்து அவங்களுடைய வாய்ஸுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்களோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதை படிக்கிறதுக்கு நம்ம வந்து சான்ஸ் கொடுக்கணும் இப்போ சப்போஸ் ஒரு கார்டன் ஒரு நீங்கள் வந்து ஒரு கார்டனை பற்றி எடுக்கிறீங்க இல்லை ஒரு ஃப்ளாரை பற்றி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கார்டனுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சொல்லிக் தான் என்னன்னாக்கா சைல்டு சென்டர் பெடகாஜி அப்போ அவங்க லேர்ன் பண்ணும்போது டச் பண்ணி ஃபீல் பண்ணி அவங்க நல்லா கற்றுப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அவங்களுடைய அவங்க பிரவேசிக்கு நம்ம வந்து சா சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பரி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் இங்கே பாருங்களாம் ஆக்டிவ் லேர்னிங் நம்ம இப்போ வந்து பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கு அவங்களே பசங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க இப்போ கார்டனுக்கு போனாக்கா கார்டனில் போய் அவங்களே வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி விளையாண்டு பார்க்குறாங்க அதே மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு அவங்க பார்த்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க இதில் ஆன்சர் என்னென்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் நம்ம அடுத்தது வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம் ஃபிஃப்த் கொஸ்டின் ஏ டீச்சர் கேன் ஹெல்ப் த சில்ட்ரன் டூ ப்ராசஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் பை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ பாருங்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் சில்ட்ரன் ப்ராசஸ் situation சுச்சுவேஷனில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு first பாருங்கள் option not offering any help at all so that children learn to help to their own அப்படிங்கிறாங்க giving a lecture on it lecture பண்ணுறாங்க அடுத்தது breaking the task into smaller parts and writing down instruction fourth one ஒன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா encouraging computation and offering a high reward to the child Who கம்ப்ளீட் the task first? இப்போ இது என்ன அப்படின்னு ஆன்சர் நம்ம பார்க்கும்போது பார்த்தாக்கா first பாருங்க நம்ம வந்து நாட் ஆஃபரிங் எனி ஹெல்ப் அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பா டீச்சர்ஸ் என்ன பயனும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் இருக்கிறனாக்க கண்டிப்பா help தான் பண்ணணும் ஆனால் இதில் வந்து நாட் ஹெல் ஆஃபரிங் கொடுத்துருக்காங்க அது தப்பு கிடையாது ஆனால் லெக்சர் பண்ணணுங்கிறாங்க லெக்சரும் பண்ணக்கூடாது ஃபோர்த்து ஒன் பாருங்கள் அவங்க காம்படிஷனுக்கு வந்து நம்ம ஆஃபர் பண்ணணும் அதுலேயும் ஃபஸ்ட்டு யாரும் டாஸ்க்கை முடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்து ரிவார்டு கொடுக்கணுங்கிறாங்க அதுவும் கிடையாது என்ன டீச்சர்ஸும் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாக்கா என்ன செய்யணுன்னாக்கா பிரேக்கிங் த டாஸ்க் இன் டு த ஸ்மாலர் பார்ட்ஸ் அண்டு ரைட்டிங் டவுன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு காங்க்ரீட் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு என்ன சுச்சுவேஷன் இருக்குதுனாக்கா அதை எப்படி சொல்லித்தரணும்னா ஃபஸ்ட்டு காங்கிரீட்லேருந்து போகணும் அதுக்கப்புறம் அதை ப்ரெசென்டேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்ச்ராக்ட் நிலையில் போய் அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்போ என்ன செய்யணுன்னாக்கா நம்ம பிரேக் பண்ணணும் அங்கங்க டாஸ்க்கை தான் இது ஆப்ஷன் ஆன்சர் என்னென்னாக்கா தேர்ட் ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஃபோர்த்து சாரி சிக்ஸ்த்து கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் எக்ஸப்டிங் ஸ்டூடெண்ட்ஸு டூ ரீப்ரொடியூஸ் knowledge in the same way as it is received அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நாக்கா என்ன அவங்க வந்து ரிசீவ் பண்ணாங்களோ அப்படியே வந்து வந்து ரீப்ரொடியூஸு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் பாருங்க இஸ் ஆன் எஃபெக்டிவ் அசஸ்மெண்ட் strategy செகண்ட் ஒன் இஸ் problematic because individual interpret experience and do not reproduce knowledge third as it ஆசிட் இஸ் ப்ரொசீவ்டு தேர்ட் ஒன்று பார்க்கும்போது இஸ் குட் சின்ஸ் வி ரெக்கார்ட் as it ஆசி அசிட் அசிட்டீஸ் இன் அவர் பிரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் குட் சின்ஸ் இட் இஸ் ஏ ஈஸி ஃபார் த டீச்சர்ஸ் டு அசஸ் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன ரிசீவ் பண்ணாங்களோ அதை அப்படியே ஆசிட்டிஸ் வந்து நம்ம வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அம்மா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இது வந்து இது குட் கிடையாது இது வந்து ஈஸியும் கிடையாது அப்போ பாருங்கள் ரெக்கார்டு எவ்ரி திங் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு வந்து அவங்களுடைய எவ்ரித்திங் சாரி ரெக்கார்டு எவ்ரி திங் இட் இஸ் இன் த அவர் பிரெயின் அப்படியே பிரெயினில் ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறாங்க அதுவும் கிடையாது இதில் என்ன ஆன்சர் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக ப்ராப்ளமெட்டிக் பிகாஸ் இண்டிவிஜுவல்ஸ் இன் ரிப்ரிட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டு நாட் ரீப்ரொடியூஸ் நாலேஜ் இட் இஸ் ரிசீவ்டு இப்போ பாருங்கள் இப்போ நான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறேன்னா அதை அப்படியே நீங்கள் திருப்பி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து முடியாது அது வந்து ஒரு கடினமானது தான் இப்போ இதில் ஆன்சர் எது அப்படின்னாக்கா செகண்ட் ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர் நம்ம அடுத்தது செவன்த் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஸ்கஸ் எ ப்ராப்ளம் இன் குரூப்ஸ் தர் லாங்குவே சாரி தர் லேர்னிங் கேர்வ் அப்படின்னு சொல்கிறது என்ன இப்போ வந்து அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் என்னென்னாக்கா குரூப் டிஸ்கஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளத்தை குரூப் டிஸ்கஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய லேர்னிங் கர்வ் எப்படி இருக்கும் ஆப்ஷன் பாருங்கள் ரிமைன்ஸ் ஸ்டேபிள் டிக்ளைன்ஸ் ரிமைன்ஸ் த சேம் பிகம்ஸ் பெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு ப்ரா ஒரு ஒரு க்ரிட்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு வந்து அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு குரூப் டிஸ்கஷன் கொடுக்கும்போது அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஐடியாவஸை சொல்லுவாங்க அந்த வியூ பாயிண்ட் ஆஃப் ஐடியாவஸை இவங்க கேதர் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும் அப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் எப்படி ஆன்சர் என்னன்னாக்கா பிகம் பெட்டர்ஸ் தான் இதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் எயித்து ஒன் பார்க்கலாம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது எது கரெக்ட் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க சோஷியல் கல்ச்சுரல் கான்டெக்ட் ப்ளே ஆன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் இ டெவலப்மெண்ட்டு செகண்ட் ஒன்று டெவலப்மெண்ட் இஸ் அன்டைமென்ஷனல் தேர்டு ஒன்று டெவலப்மெண்ட் இஸ் டிஸ்கிரீட் ஃபோர்த்து ஒன்று டெவலப்மெண்ட்டு பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அட் பேர்த்துன்னு கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஒரு டெவலப்மெண்ட் வந்து பிகின்ஸ் அண்ட் எண் எண்ட் அட் பேர்த் அப்படிங்கிறது வந்து தப்பே கிடையாது டெவலப்மெண்ட் எப்படி இருக்குனாக்கா நம்ம கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸு அதே போல் பாருங்கள் டெவலப்மெண்ட் ஈஸிய டிஸ்கிரீட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் தப்பு நம்ம வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் டெவலப்மெண்ட்டு லாஸ்ட்டு பாருங்கள் டெவலப்மெண்ட் ஏ யுனி டைமென்ஷனல் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை நம்மளுடைய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா மல்டி டைமென்ஷனல் ஏன்னா நம்ம ஒரு டெவலப்மெண்ட் நடக்கிறதுல எல்லா டெவலப்மெண்ட்டுமே நடக்குது சோஷியல் எமோஷ்னல் சைக் காக்கனிட்டி டெவலப்மெண்ட் எல்லா டெவலப்மெண்ட்டுமே நடக்குது அப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னாக்கா சோசியல் கல்ச்சரல் கான்டெக்ட்டு பிளே ஆன் இம்பார்ட்டன்ஸ் ரோல் இன் டெவலப்மெண்ட்டு நம்மளுடைய ஃபிசிக்கலாக இருக்கட்டும் சோஷியலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இது சோஷியல் கல்ச்சுரல் கான்டெக்ட்ஸும் என்ன பண்ணுது ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் இதில் இது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் நம்ம தேர்ட் நைன்த்து கொஸ்டின் பார்க்கலாம் என்னன்னாக்கா த த பேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டு வேரியஸ் ஃப்ரம் ஒன் ஒன் இன்டிவிஜுவல் டு அனதர் பட்டு இட்டு ஃபாலோஸ் டேஸ் பேட்டர்ன்ஸும் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷனை ஹஃபா ஹஃபேட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது அன் அன்பிரடிக்டபுள் அண்ட் தேர்ட் ஒன்று சீக்வன்ஸில் அண்ட் ஆர்டர்லி ஃபோர்த்து ஒன்று டூ டு ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு ஹியூமனோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து செஃபலோ காடல் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னென்னாக்கா டெவலப்மெண்ட் அக்யூஸ் ஃப்ரம் ஹெட் டு டூ நமக்கு ரெண்டு சீக்வென்ஸில் வந்து நம்மளுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் நடக்குது ஒன்று என்னன்னாக்கா செஃபலோ காடல் சீக்வன்ஸு அதை அப்படின்னா என்னென்னாக்கா அவங்க ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைனல் கால் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவுட்டர் பார்ட்ஸு டெவலப் ஆகிறது தான் என்னது செஃபலோ காடல் சீக்வன்ஸு எனது டெவலப்மெண்ட் அக்யூர்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ அதாவது ஸ்பைனல் கார்டிலேருந்து ஆரம்பிக்கும் தலையிலேருந்து கால் வரலையும் வந்து வளர்ச்சி அடையிறது தான் என்னது செஃபலோ கார்டல் சீக்வன்ஸ் இதுவே அடுத்த செகண்ட் ஒன் வந்து ப்ராக்ஸிமோ டிஜிட்டல் சீக்வன்ஸ் அப்படின்னாக்கா டெவலப்மெண்ட் அக்யூர்ஸ் ஃப்ரம் சென்டர் போர்ஷன் ஆஃப் த பாடி டு த அவுட்டர் பார்ட்ஸு அதாவது மிடில் பார்ட்ஸு ஃபஸ்ட்டு டெவலப் ஆகும் அதன் பிறகு தான் வந்து மற்ற பார்ட்ஸ்லாம் அவுட்டர் எல்லாம் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அப்போ இதில் வந்து சீக்வன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னாக்கா செஃபலோகார்டல் சீக்வன்ஸு ப்ராக்ஸிமோ டிஸ்டல் ஸ்வீக்வன்ஸு அப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம பார்க்கும்போது என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா சீக்வன்சல் அண்ட் ஆர்டர்லே நம்மளுடைய ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக என்ன அப்படி நடக்குது அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சீக்வன்சலாக இருக்கும் இல்லைன்னா ஆர்டராகவும் இருக்கும் இதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒன்று டென்த்து கொஸ்டின் லாஸ்ட்டு கொஸ்டின்

ஃபோர்த் ஆப்ஷன் பிகாஸ் ஆஃப் த இம்பேக்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட் இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது ஏன் அப்படிங்கிறது தான் இதில் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது பயனடையிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ